Hi guys, welcome back to ARIVU Info Channel. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஹாய் கைஸ், இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் மேனுவலா எப்படி ஒரு நம்பர் ஆம்ஸ்ட்ராங் இல்லையான்றதை பார்க்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, இப்ப ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 153. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஒரு எண் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குங்க? 1, 2, 3. ஸோ இதுக்கு 3. நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஒரு டிஜிட், 5 ஒரு டிஜிட், நெக்ஸ்ட்டு 3 ஒரு டிஜிட். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டிஜிட்ஸ் செப்பரேட் பண்ணோம் இல்லையா, அந்த டிஜிட் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிஜிட்டை டு த பவர் கொடுங்க, எக்ஸ்பனண்ட் வேல்யூ 1, எக்ஸ்பனண்ட் 3. நெக்ஸ்ட் டிஜிட் என்ன? 5. ஸோ ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டிஜிட் போட்டுக்கோங்க, 5 பவர் 3. ப்ளஸ் தேர்ட் டிஜிட் வந்து 3 டு த பவர் 3. சரிங்களா, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுங்க, ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ 1 டு த பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 1. 5 க்யூப், 5 5 சார் 25, 25 5 சார் 125 இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 3 3 க்யூபுக்கு என்ன எவல்யூஷன் ரிசல்ட் வரும்? 3 3 சார் 9 9 3 சார் 27. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்? 153. ஸோ இந்த ஆக்சுவல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 153. உங்களுக்கு ஆட் பண்ணி வந்த ரிசல்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 153. ஸோ ஆக்சுவல் வேல்யூவும் உங்களுக்கு ஆட் பண்ணி வந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அதை ப்ரோக்ராமை ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பற்றின ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ரைட் பண்ணி அது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லைங்களா, 153. ஸோ அதை இப்போ ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ நம் இஸ் ஈக்குவல் டு 153. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஆர்இஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, வேரியபிள் நேம் 0. இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, அது என். சரிங்களா, இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், அந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக டைப் காஸ்ட் பண்ணிப்போம். எதுக்கு ஸ்ட்ரிங்காக டைப் காஸ்ட் பண்ணுறோம்னா, அப்போ தான் நம்ம லென்த் ஃபங்க்ஷன் அதாவது எல்இன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதோடைய லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ நான் முதல்ல லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்இஎன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், டைப் காஸ்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்காக வந்து நம்மளில் இருக்கக்கூடிய வேல்யூவை டைப் காஸ்ட் பண்ணுறேன். அப்போ 153 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லைங்களா. அப்போ 3 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ எண்ணில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? 3ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் வாயில் லூப் யூஸ் பண்ணுறேன். வாயில் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நம்மன்ற வேரியபிளை ஒரு டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ வாயிலில் நான் டெம்ப்பை கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த லூப் வந்து
எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா டெம்போட வேல்யூ கிரேட்டர் ஜீரோ வர வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டிஜிட் பிரிக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் டிஜிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். அது எப்படி பிரிப்போம்? நம்மளுக்கு 153 மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரிமைண்டரில் வந்து ரிட்டன் ஆகும், 3 ரிட்டன் ஆகும். அப்போ ஒரு டிஜிட்டை நம்ம பிரிச்சிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ டிஜிட் 1, இப்போ நம்ம டெம்ப்ன்ற வேரியபிளில் நம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டெம்பை மாடுலோ ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், 10. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் ரிசல்ட்டு ப்ளஸ் டிஜிட் எக்ஸ்போனண்ட் டபுள் ஸ்டார், எக்ஸ்போனண்ட்டுக்கு டபுள் ஸ்டார். ஸோ நம்மளுக்கு எண்ணில் தானே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் 3. ஸோ 3ன்ற அந்த வேல்யூ தான் என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் அதனால் இங்கே எண் போட்டுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ உங்களுக்கு ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ளதை என்ன பண்ணிவிடும், ஒமிட் பண்ணிவிடும். ஸோ ஹோல் நம்பர் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கும். 10 நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ கோஷியன்ட் வேல்யூ ஹோல் நம்பர் மட்டும் டெம்பில் போய் இப்போ ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் 153 டிவைடட் பை 10 உங்களுக்கு கோஷியன்ட் வேல்யூ வந்து என்ன வரும், 15 வரும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ 15 வந்து இப்போ நீங்கள் டெம்புக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னாகும், நெக்ஸ்ட்டு இட்ரேஷனுக்கு வரும். ஸோ 15 வந்து கிரேட்டர் ஜீரோ தான். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் அகைன் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. லூப்பில் உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அகைன் வந்து 15 மாடுல் ஆப்ரேட்டர் 10. இப்போ உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ என்ன வரும், 5 வரும். ஸோ 5 டிஜிட்டில் 5 இருக்கும். ஸோ லாஸ்ட் இட்ரேஷனில் 3 வந்துச்சு. ஸோ 3 அப்போ ரிசல்ட் வந்து ஜீரோன்னு ஸ்டோர் பண்ணியிருந்தோம். 0 + 3 to the power n. இந்த இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும் இல்லைங்களா, 5 to the power 3. ஸோ அப்போ உங்களுக்கு 125 வரும். ஸோ லாஸ்ட் இட்ரேஷனில் வந்த 27 150 125 ஆட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்டு இங்கே போய் ஸ்டோர் ஆயிரும் ரிசல்ட்டில். அகெயின் இப்போ வந்து 15 அப்படிங்கிறது தான் டெம்பிள் இருக்கும். ஸோ 15 டிவைடட் பை 10 எவ்வளவு உங்களுக்கு, கரெக்டாக வந்து உங்களுக்கு 1 அப்படின்றது தான் வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இட்ரேஷனில் 1 > 0. ஸோ கண்டிஷன் ட்ரூ, அகெயின் இந்த லூப் வந்து இட்ரேட் ஆகும். இப்போ டிஜிட் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ 1 இல்லைங்களா. ஸோ அந்த ஏற்கனவே 125 + 27 ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to the power n, இப்போ 1 தான். ஸோ அதுவும் ஆட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும், இப்போ ரிசல்ட்டில் 153ன்றது கிடச்சிரும். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, அகைன் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் டெர்மினேட் ஆகிடும் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம், என்னென்னா இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட், அதாவது டபுள் ஈக்குவல் டு, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம் டபுள் ஈக்குவல் டு ரிசல்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரணும், த கிவன் நம்பர் இஸ் ஆர்ம்ஸ்ட்ராங் எல்ஸ் print the given number is not Armstrong number, control enter. So the given number is Armstrong. So the given number 153 இல்லைங்களா. ஸோ அந்த 153 வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதே இதை நம்ம 1 to 1000 வரைக்கும் உள்ள எல்லா ஆம்ஸ்ட்ராங் நம்பரும் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா எப்படி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்சர்ட். ஸோ இதையே அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் டெம்ப் இன் ரேஞ்ச் எனக்கு 1000 வரைக்கும் உள்ள எல்லா ஆம்ஸ்ட்ராங்கும் வரணும். அப்போ நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது 1001 கொடுத்தோம்னா தான் அதுக்கு முந்திர நம்பர் வரைக்கும் எடுத்துக்கும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் 1001 கொடுக்குறேன். அப்போ முந்திர நம்பர் 1000. அப்போ 1000 வரைக்கும் உள்ள ஆம்ஸ்ட்ராங் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் கோலன். சரிங்களா, ஸோ இன்டென்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம 153 கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம் கொடுத்துக்கிறேன். இந்த 153 அப்படிங்கிற நம்பர் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா நம்பர்ஸையும் வந்து 1 to 1000 வரைக்கும் உள்ள எல்லா ஆம்ஸ்ட்ராங்கையும் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதனால் இப்போ டெம்பில் வந்து நம்மள இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ண சொல்லிட்டோம். மற்றது எல்லாமே அதே தான். ஸோ இது வந்து நம்ம லூப்பில் கொடுக்குறனால ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் மட்டும்தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதனால் ப்ரிண்ட்டில் ரிசல்ட்டை ஷோ பண்ண சொல்கிறேன் சரிங்களா. இப்போ கண்ட்ரோல் என்டர். ஸோ உங்களுக்கு 1000 வரைக்கும் என்னென்ன ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. 153 வந்துருக்கு, 370. ஸோ இதுக்கு நீங்கள் மேனுவலாக கேல்குலேட் பண்ணுங்களேன். 3, ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பனண்ட் வேல்யூ வந்து 3. 3 3 ஸார் 9 9 3 ஸார் 27. ஸோ 7 பாருங்கள் அதே மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்டும் 317 தான் வரும். அதே மாதிரி 371 உங்களுக்கு ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டில் உள்ள வேல்யூ நம்ம இங்கே மேனிப்புலேட் பண்ணுறோம் இல்லையா, தனித்தனியாக டிஜிட்டாக பிரிக்கிறோம். ஸோ அந்த டிஜிட்டுக்கெல்லாம் எக்ஸ்பனண்ட் வேல்யூ, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோன்றதை கவுண்ட் பண்ணி அந்த இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பனண்ட்டு கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்த ரிசல்ட்டும் நம்ம ஆக்சுவல் நம்பர் அதாவது 370 அப்படிங்கிறது தான் நம்பரு, ரிசல்ட்டும் 370 வந்திருக்கும். அதனால தான் அது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது சரிங்களா. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பற்றி பார்த்துடும். இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 100 வரைக்கும் உள்ள நம்பர் மட்டும் எனக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேஞ்ச் வந்து 101 கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 100 வரைக்கும் உள்ளதுக்கு பாருங்கள், ஸோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு 0 to 9 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 0 to 9 அப்புறமா உங்களுக்கு எந்த நம்பருமே வரலை. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இதே வந்து ஸோ முதல்ல 1001 பார்த்தோம், இப்போ 10001. ஸோ கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ பாருங்கள் என்ன நம்பர்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ மொத்தமே 3 digits 1000 வரைக்குமே உங்களுக்கு மொத்தம் ஒரு 20 counts தான் வருது. ஸோ 10000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் தான் வந்திருக்கு. 1000 மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 numbers தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள், இது டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா. ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர், இப்போ இதில் என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் ஒரு வேல்யூவை, அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ ஆம்ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு 1 அதாவது 0 to 1000 வரைக்கும், ஏன்னா இது வந்து 1000 இங்கே வந்து நம்ம 10000 கொடுத்துருக்கோம், 10001 கொடுத்துருக்கோம். ஸோ 10001 அதுக்கு முந்தின வேல்யூ 10000. ஸோ 10000 வரைக்கும் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நம்பரை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இதே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த இதை காப்பி பண்ணிப்போம். இந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களே அதை வந்துட்டு நம்ம இன்புட்டாக அதாவது ரன் டைமில் நம்ம கெட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். எப்படி கொடுப்போம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. என்டர் த நம்பர், ஈவல் கொடுத்து ஈவல்ன்றது டைப் காஸ்ட் பண்ணுறோம் நம்ம சரிங்களா. ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கும், நம்ம வந்துட்டு நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்னாகும், ரன் டைமில் நம்மளுக்கு நம்பர் கேட்கும், நம்ம கொடுக்குற நம்பர் ஆம்ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா. இப்போ கண்ட்ரோல் என்டர், இப்போ நம்பர் கொடுப்போம். இங்கே இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்னு வரும். இல்லை இதை தவிர வேறு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இட்ஸ் நாட் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து 5 கொடுத்து பார்ப்போம். சிங்கிள் டிஜிட்டில் 5 கொடுங்க, என்டர் கொடுங்க. The given number is Armstrong.
அகைன் இதே ப்ரோக்ராமுக்கு வேறு இன்புட் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஆம்ஸ்ட்ராங் இல்லாத தான், அதாவது 10 கொடுங்க. கண்ட்ரோல் என்டர் இஸ் நாட் அ ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதே இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ 9474 அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங் தானே, அதை கொடுத்து பார்ப்போம். 9474 என்டர், கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங், சரிங்களா. இதுவே வந்துட்டு நம்ம இப்போ வந்து 11 கொடுங்க, இஸ் நாட் அ ஆம்ஸ்ட்ராங். ஸோ நம்ம யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணியும் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்றத செக் பண்ணி பார்த்துட்டோம். இன்னொன்று, ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ண வைக்க சொல்லியிருக்கோம். இன்னொன்று, நம்ம இன்புட் அதாவது ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணி இந்த வேல்யூ நான் கொடுத்துருக்க வேல்யூ ஆம்ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணியிருக்கோம், புரிஞ்சுங்களா. ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.